பவர்விஷன் என்கிறதான மீடியாவின் மூலமாக குறிப்பாக துணை நிற்கிற கர்த்தர் என்கிறதான ஊழியத்திலே தெய்வ சமூகத்திலே கூடி வரும்படியாக இந்த செய்தியை கேட்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கடந்த நாட்களிலே இந்த ஊழியமானது ஆசீர்வாதமாக காணப்பட்டதை அறிந்து நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:17-21. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17-21. 17 நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐசுவரியவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் சொல்லுகிறபடியால் 21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே லவோதிக்கர் சபையை குறித்து நாம் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாட்களிலே பிலதெல்பியா சபையை குறித்து நாம் படித்தோம். எபேசு சபையிலிருந்து பிலதெல்பியா சபையில் இருக்கிறதான தெய்வ பிள்ளைகளை குறித்து நாம் படிக்க நமக்கு தேவன் அனுகிரகம் பாராட்டினார். இந்த நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட வசனத்திலே லவோதிக்கர் என்கிறதான சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சபைக்கு நான் கொடுக்க வேண்டிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பார்வையற்ற நிலைமையில் நிலைத்திருத்தல். பார்வையற்ற நிலைமையில் நிலைத்திருத்தல். இந்த சபையை குறித்து நாம் படிப்போம் என்று சொன்னால், பார்வையற்ற நிலைமையில் நிலைத்திருக்கிற ஒரு சபையாக காணப்படுகிறது. இந்த லவோதிக்கேர் என்கிறதான வார்த்தையின் பொருள் என்னவென்று சொன்னால், மக்கள் என்று அழைக்கப்படுகிறது. முதலாவது நாம் இந்த லவோதிக்கே பட்டணத்தை குறித்து நாம் சற்று படித்த பிறகு நாம் இந்த சபையை குறித்து சிந்திப்போமாக. லைக்கஸ் என்கிறதான நதியின் ஓரத்திலே காணப்படுகிறதான ஒரு செல்வ செழிப்பு வாய்ந்ததான பட்டணமாக இந்த லவோதிக்கேர் பட்டணம் காணப்படுகிறது. இந்த லவோதிக்கேர் என்கிறதான பட்டணத்தோடு சேர்ந்து இரண்டு முக்கிய பட்டணங்களும் காணப்படுகிறது. ஒன்று கொலோசிய பட்டணம், மற்றொன்று ஹீராபோலி பட்டணம். இந்த பட்டணத்திலே கம்பளி ஆடை மற்றும் மருந்து ஆகியவற்றை உற்பத்தி செய்கிறதான புகழ்வாய்ந்த பட்டணமாகவும் இந்த லவோதிக்கேர் பட்டணம் காணப்படுகிறது. இந்த லைக்கஸ் என்கிறதான அந்த நதியானது மிகவும் சிறப்பு மிக்க அல்லது மிகவும் செழிப்பாக ஆரோக்கியமுள்ள ஒரு நதியாக இந்த நதி காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் இந்த சபையை குறித்து நாம் படிப்போம் என்று சொன்னால், லவோதிக்கேர் சபையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாக லவோதிக்கேர் என்ற வார்த்தையின் பொருள் மக்கள் என்று காணப்படுகிறது. இந்த லவோதிக்கே குறித்து கர்த்தருடைய வார்த்தை பலவிதமான காரியத்தை நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். 7 சபைகளிலே 2 சபைகளை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் எந்த விதமான குறைவுகளும் சொல்லவில்லை. குறிப்பாக பிலதெல்பியா சபையும் ஸ்மிர்னா சபை, இந்த 2 சபையை குறித்து நாம் படிப்போம் என்று சொன்னால், இந்த 2 சபைகளிலே ஆண்டவராகிய கர்த்தர் எந்த விதமான குறைவுகளையும் சொல்லவில்லை. டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே இந்த சபைகளிலே காணப்படவில்லை. இந்த 2 சபைகளினுடையதான நற்கிரியைகள் தேவனுக்கு மிகவும் பிடித்ததாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் 2 சபைகளினுடையதான நற்கிரியைகளை கண்டு கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சபையே மீது கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கூறுகிறார். மற்ற சபைகள், எபேசு சபை, பெர்கமோ சபை, தியத்துயிரா சபை மற்றும் சர்த்தை சபைகளை குறித்து நாம் படிப்போம் என்று சொன்னால், அந்த சபையிலே நிறைவுகளும் உண்டு குறைவுகளும் உண்டு. நிறைவுகள் நற்கிரியைகளை குறித்து நாம் படிக்கிறோம். அதே நேரத்திலே
அவளுடைய குறைவுகளை குறித்தும் வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் லவோதிக்கர் சபையை குறித்து நாம் படிப்போம் என்றால் எந்த விதமான நற்கிரியைகளும் இல்லாத ஒரு சபையாக காணப்படுகிறது. மேலும் இந்த சபையிலே குறைவுகள் மாத்திரம் நிரம்பி இருக்கிறதான ஒரு சபையாக காணப்படுகிறது. நான் வாசிக்கப்பட்டதான வசனத்திலே இந்த சபை ஆறு விதமான முக்கிய குறைவுகள் கொண்ட சபையாக காணப்படுகிறது. முதலாவதாக அந்த சபையினுடையதான குறைவு என்னவென்று சொன்னால் மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வெதுவெதுப்பாய் இருக்கிற சபை என்று கொடுக்கப்படுகிறது. வெதுவெதுப்பாக காணப்படுகிறதான சபை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, ஒரு வெதுவெதுப்பாக காணப்படுகின்றதான ஒரு சபை. வெதுவெதுப்பு என்று சொன்னால் நான் அதை குறித்து அவற்றை நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். வாகனங்களிலே கியர்கள் உண்டு, நியூட்ரல்கள் உண்டு. இந்த நியூட்ரல் இருக்கிறதான அந்த கைப்பிடியை நாம் உபயோகிப்போம் என்று சொன்னால் அந்த வாகனமானது முன்பாகவும் செல்லாது பின்னோக்கியும் செல்லாது, இருந்த இடத்துலயும் அப்படி நிற்கும். ஆனால் என்ன நடக்கும், அந்த என்ஜினுடையதான சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதே போலதான் இந்த லவோதிக்கர் சபையில் இருக்கிறதான தெய்வ பிள்ளைகள், அவர்களுக்கு பிரசங்கம் உண்டு, ஆராதனை உண்டு, இசைக்கருவிகள் வாசிக்கிறதான சத்தம் உண்டு, பிரசங்கத்தினுடையதான சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் இந்த சபைக்குள்ளாக எந்த விதமான தேவனுடையதான கிரியைகள் இல்லாததான சபையாக காணப்படுகிறது. வெதுவெதுப்பாக இருக்கிறதான ஒரு சபையாக காணப்படுகிறது. இந்த சபை வளர்ச்சி பெறாமல் இருந்த ஒரு சபையாக காணப்படுகிறது. இந்த சபையில் உள்ளதான தெய்வ பிள்ளைகளுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாத வறண்ட நிலைமையிலே காணப்பட்டதான சபையாக காணப்பட்டது. ஆகவே இந்த சபைக்குள்ளாக மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, பிரசங்கம் நடக்கிறது, பாடல்கள் நடக்கிறது, இசைக்கருவிகளுடையதான சத்தம் கேட்கப்படுகிறது, ஜபம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடையதான சத்தம் மாத்திரம் இந்த சபைக்குள் கேட்கப்படவில்லை. மற்ற சத்தங்கள் எல்லாம் உண்டு, மனுஷனுடையதான சத்தம் தான் கேட்கமே ஒழிய தேவனுடையதான சத்தம் இந்த சபையிலே கேட்கப்படவில்லை. தேவனுடையதான சத்தம் கேட்கப்படாததான ஒரு சபையாக காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது வெதுவெதுப்பாய் இருக்கிறதான சபை. முதலாவது குறைவு, வெதுவெதுப்பாய் காணப்படுகிறதான ஒரு சபை. இரண்டாவதாக இந்த சபையினுடையதான குறைவு என்னவென்று சொன்னால் நிர்பாக்கியமுள்ளவர்களாக இந்த சபையில் இருக்கிறதான அங்கத்தினர் காணப்பட்டார்கள். நிர்பாக்கியமுள்ளவர்கள் அப்படி என்று சொன்னால் இந்த சபையில் இருக்கிறதான அங்கத்தினர்கள் பாவ சங்கிலினாலே சிக்குண்டு ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் மூலமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அனுத்தினமும் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். தவறான காரியத்திற்குள் போய்கொண்டிருந்தார்கள். பாவம் என்று சொன்னால் அதனுடையதான உண்மையான அர்த்தம் மூல பாஷையிலே, இந்த பாவம் என்று சொன்னால் அதனுடையதான மூல பாஷையினுடைய அர்த்தம் மிஸ்ஸிங் த டார்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. மிஸ்ஸிங் த டார்ஜெட், அதாவது இலக்கை இழந்து விடுவது. இந்த லவோதிக்க சபைக்கு ஒரு இலக்கை உண்டு. அந்த இலக்கை என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த சபையானது நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்று கொள்ள வேண்டும், அதுதான் அதனுக்கு கொடுக்கப்பட்டதான இலக்கு. ஆனால் அந்த லட்சியம் அற்ற ஒரு சபையாக நித்திய ஜீவனுக்குள் கடந்து போகாததான அவற்றை குறித்து எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் இருக்கிறதான ஒரு சபையாக காணப்படுகிறது. இந்த சபை பாவத்தினுடையதான அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து சென்று சிக்குண்டு அப்படியாக கட்டப்பட்ட ஒரு சபையாக காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நிர்பாக்கியமுள்ள சபை என்று சொல்லி. மூன்றாவதாக இந்த சபையிலே காணப்பட்ட குறைவுகள் என்னவென்று சொன்னால் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள்,
பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று சொன்னால் இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் அறியாமையுடையவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எந்த விதமான அறிவும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக காணப்படவில்லை, அவற்றை தியானிக்கிறவர்களாக காணப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த எழுதப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாசிக்கிறானோ வாசிக்கப்பட்டதான அந்த வார்த்தை மனதிலே கடந்து சென்று பரிசுத்தாவியான கிரியை செய்வார். அந்த இந்த சபையை குறித்து நான் படிக்கும் பொழுது பரிசுத்தாவியனுடையதான செயலற்ற சபையாக வேதாகமத்தினுடையதான ரகசியங்களை அறிந்து கொள்ள முதல் இடத்தை கொடுக்காமல் வேதாகமத்தினுடையதான ரகசியங்களை அறிந்து கொள்ள எந்த விதமான முயற்சியும் எடுக்காததான ஒரு சபையாக காணப்பட்டது. அறியாமைக்குள்ளாக வேத வசனத்தை அறியாமல் வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எந்த விதமான அனுபவம் இல்லாதவர்களாக அதற்கு முதலிடத்தை கொடுக்காதவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 7:49 வாசிக்கிறோம், வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்பா, வேதத்தை அறியாதவர்கள், வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தினுடையதான அந்த தேவன் பரிசுத்தாவினால் எழுதப்பட்டதான அந்த காரியங்களை குறித்து வெளிப்பாட்டை குறித்து எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறியாமல் இருக்கிறானோ அவனை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது என்னவென்று சொன்னால் சபிக்கப்பட்டவர்கள் என்றுதான் அவர்களையும் கர்த்தருடையதான பரிசுத்த வேதாகம் அழைக்கிறது. அப்போ அறியாமைக்குள்ளாக போன ஒரு சபையாக காணப்படுகிறது. இவர்களுடையதான மூன்றாவது குறைவு என்னவென்று சொன்னால் பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நான்காவதாக தரித்திரம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் தரித்திரத்திற்குள்ளாக ஏழ்மைக்குள்ளாக காணப்பட்டதான ஒரு சபையாக காணப்படுகிறது. 5:17 குருடர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. குருடர்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆமீன், அந்த கண்கள் உண்டு ஆனால் பார்வை இல்லை. இவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் பார்வையற்றவர்களாக காணப்பட்டதான ஒரு சபை. ஆவிக்குரியதான கண்கள் திறக்கப்படவில்லை, மாம்சத்தின் கண்கள் திறந்து இருந்தது. மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளான மனுஷனுக்கு, உள்ளான அந்த மனுஷன் பலனடைவதற்கோ அந்த ஆவிக்குரிய கண்கள் பார்வையில்லாத நிலைமையிலே குருடாக காணப்பட்டது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குருடர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை அழைக்கிறது. 6வதாக இவர்கள் நிர்வாணிகள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 3:17 நிர்வாணிகள். நிர்வாணிகள் என்று சொன்னால் வேதாகமத்திலே ஆதியாக புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவராகிய கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை தம்முடைய சொரூபத்தினாலே, தம்முடைய கிரியையினாலே, தம்முடைய சொரூபத்தினாலே ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அப்போ தம்முடைய சொரூபத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்கிறான், ஆண்டவராகிய தேவனுடையதான வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவன் பின்வாங்கி போகிறான், அவன் தவறு செய்கிறான். எப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்கதான விருஷத்தினுடையதான கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த வார்த்தையே அவர்கள் கீழ்ப்படியாமல் தேவனுடையதான வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான விருஷத்தின் கனியை எப்பொழுது அவர்கள் புசித்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு ஒரு காரியம் புரிந்துவிட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி. பாருங்கள், அந்த கனியை புசிப்பதற்கு முன்பதாக அவருடைய சரீரத்திலே தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையினுடைய சரீரம் காணப்பட்டது. அவர்கள் அந்த தவறை செய்த பொழுது, அந்த கனியை புசித்த பொழுது மகிமையின் சரீரம் அவர்களை விட்டு போனது. அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியத்திற்குள் நாம் போவோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு கர்த்தருடையதான பிள்ளைகளும் அவரோடு கூட ஜெபத்தினாலே, வேத வாசிப்பினாலே,
ஆண்டவரை ஆராதிப்பதினால பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதினால பரிசுத்த ஆவியானவரை தக்க வைக்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடையதான வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருப்பார். அப்படி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையாக தேவனுக்கு செயல்பட முடியும். ஆனால் எப்பொழுது நாம் தேவனுடையதான வழி விட்டு தூர போகிறோமோ அப்பொழுது நம்முடையதான வாழ்க்கையிலே மகிமை தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான மகிமை தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான முதலிடம் கொடுக்காமல் மகிமை இழந்தவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய வார்த்தை அழைப்பது என்னவென்று சொன்னால் நிர்வாணிகள். இந்த சபை இப்படிப்பட்ட ஆறு முக்கியமான குறைவுகள் இருந்த சபையாக காணப்படுகிறது. பாருங்கள், இப்படிப்பட்டதான குறைவுகள் இருந்த சபை, எந்த விதமான நற்கிரியைகளும் இல்லாததான ஒரு சபையாக காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இவர்களுடையதான குறைவுகளை ஆண்டவராகிய கர்த்தர் சுட்டிக்காட்டி ஆண்டவராகிய தேவன் இவர்களுக்கு மனம் திரும்பும்படியாக வாய்ப்பை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மூன்று விதமான ஆலோசனைகளை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிறார். மனம் திரும்பும்படியாக வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த சபையில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து கடந்து வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் மூன்று முக்கியமான ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்கள், நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவராகவே இருக்கிறார். பின்வாங்கி போன சபை தேவனோடு கூட எந்த விதமான உறவை வைத்துக் கொள்ளாமல் குறைவுகள் மாத்திரம் நிரம்பி இருக்கிறதான இந்த லவோதிக்கர் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்வது என்னவென்று சொன்னால் மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா, நீ திரும்பி வருவா என்று சொன்னால் நான் உனக்கு முக்கிய ஆலோசனைகளை தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் பின்வாங்கி போனதான அந்த சபையும் கர்த்தர் நேசித்து அவர்களை திரும்பி வா என்று சொல்லி அழைக்கிறார். அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொன்னால் மூன்று முக்கிய ஆலோசனை அவர்கள் கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது ஆலோசனை என்னவென்று சொன்னால் ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன் என்று சொல்லி மூன்றாம் அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன். இந்த பொன்னை குறித்து நாம் படிப்போம் என்று சொன்னால் அந்த பொன்னானது எப்பொழுது நெருப்பிலே போடப்படுகிறதோ அந்த பிறகு நெருப்பிலே போடப்பட்ட பொன் பிறகு அதனுடையதான விலை உயர்ந்ததாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அக்கினியின் மூலமாக சோதிக்கப்படாமல் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க முடியாது. சோதனைகள் கடந்து வரும் பொழுது அவர்கள் பின்வாங்கி போவார்கள். ஆகவே ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று சொன்னால் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணுக்கு நீ சமமாக வேண்டும். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நீ அமர வேண்டும். தேவ சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரோடு கூட நீ ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளும் பொழுது, ஆழமான தொடர்பை வைத்துக் கொள்ளும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் இனி கழுவப்பட்டு உன்னுடையதான தவறான செயல்களையும் சிந்தனைகளையும் கிரியைகளையும் எடுத்து போட்டு தேவன் விரும்புகிற வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜெபத்தின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, வேதவாசிப்பின் மூலமாக தேவனோடு கூட நீ ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருகிறார். இரண்டாவதாக ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கிறதான ஆலோசனை என்னவென்று சொன்னால் உடுத்திக் கொள்ள நான் வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன். வெண்வஸ்திரம் என்று சொன்னால் பரிசுத்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் ஆலோசனையாக சொல்லுகிறார், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து திரும்பி வருகிறானோ, மனம் திரும்புகிறானோ அவனுக்கு நான் இரண்டாவதாக வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன், மூன்றாவதாக அவர்களுக்கு நான் கண்களுக்கு கலிக்கம் கொடுப்பேன். மூன்றாம் அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். கலிக்கம் என்று சொன்னால் அதாவது கண்களினுடையதான இமையிலே பூசப்படுகிறதான ஒரு திரவியம். இந்த முதலாம் நூற்றாண்டு காலத்திலே மலைகளில் விளைந்த ஒரு வித பச்சிலையை அரைத்து தைலம் செய்து அதை கண்ணினுடையதான இமைகளிலே பூசிக்கொள்வார்கள்.
யாரெல்லாம் அந்த கண்ணினுடைய இமைகளில் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அப்பொழுது அவர்கள் இழந்து போன பார்வையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் நீங்கள் மனம் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுடையதான பார்வையற்ற நிலைமையிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், நீங்கள் பார்வையுள்ளவர்களாக மாற நான் உங்களுக்கு உதவி செய்யவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்று முக்கியமான ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னாக மாற்றுவேன், இரண்டாவது உடுத்திக்கொள்ள வெண்வஸ்திரத்தை நான் தருவேன், மூன்றாவது உங்களுடைய கண்களுக்கு நான் கலிக்கத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, இப்படி மூன்று விதம் முக்கியமான ஆலோசனைகளை ஆண்டவராய் கர்த்தர் சொல்லிவிட்டு வாக்கு தத்தமாகவும் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை மனம் திரும்பி என்னோடு கூட ஒப்புரவாக்கி நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலக பிரகாரமாக வாழ்க்கை அமைத்து கொள்ளாமல் தேவன் விரும்புகிற வாழ்க்கை அமைத்து கொள்வான் என்று சொன்னால் அவர்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். மூன்றாம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாருங்கள், ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு பிதாவினுடையதான் சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருந்தது போல எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி வருகிறார்களோ அவர்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்மோடு கூட சிம்காசனத்திலே அவரோடு கூட அவருடையதான் அருகாமையிலே அவரோடு கூட அமருகிறதான ஒரு மேலான பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய தெய்வத்தை பற்றி கொள்வதற்கு இவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதாக காணப்படுகிறது. இந்த நாட்களிலே ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையானது இந்த லவோதிக்கர் சபையை போல காணப்படாமல் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவர்களாக நம்முடைய நல்ல கிரியைகளை கண்டு கர்த்தர் மகிழ்ச்சி அடைய நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமாக. தேவனுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. ஏழு சபைகளை குறித்து நாம் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து இருக்கிறார். அதிலே ஸ்மிர்னா சபையை போல பிலதெல்பியா சபையை போல ஆண்டவருடைய பார்வையிலே எந்த விதமான குறைவுகளும் அற்றவர்களாக நிறைவுள்ளவர்களாக நல்ல கிரியைகளை செய்து தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள தேவ ஜனங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலுமாக தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, ஏழு சபைகளை குறித்து படிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏழு சபைகளிலே குறிப்பாக இரண்டு சபைகள் பிலதெல்பியா சபையும் ஸ்மிர்னா சபையும் தேவனுக்கு முன்பதாக பிரியமான வாழ்க்கை அமைத்தது போல தேவன் விரும்புகிறதான கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்ததான ஒரு சபைகளாக இரண்டு சபைகள் காணப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் இல்லாததான நிறைவுள்ளதான நல்ல கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்து உம்மை நாங்கள் பிரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருபோதும் மனம் போன போக்கிலே நாங்கள் போகாமல் உலகத்திற்கு ஏற்றால் போல் நாங்கள் வேஷம் தரிக்காமல் கர்த்தருக்காக கர்த்தருடையதான சித்தத்தை செய்து உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட அநேகரே ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரோட உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொருடைய உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற உதவி செய்யும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையோடு கூட இருப்பதாக ஜெபத்தை கடத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.